பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 10. தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறை வாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் நிறைவான செல்வத்தோடும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். நானும் விரும்புகின்றேன். அதற்காக இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே அநேக மக்கள் தவறான ஆவிகளினால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மனிதனுடைய ஆவியையும் சாத்தானுடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியானவரையும் பகுத்து அறியும் வரம் இல்லாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் எளிதாக மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், அவருடைய ஒரே ஒரு மகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், இதோ இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து செல்கின்றேன், உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு துணையாளரை, ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்து பெந்தேகோஸ்தே நாளன்று 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் இறங்கி வந்தது என்பதை நாம் திருத்துதர் பணிகள் 1-2 இறை அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பவுலடியார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அநேக நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். அப்பொழுது அவர் அநேக மக்களை சந்திக்கின்றார். அவர்கள் நடுவிலும் போலி இறைவாக்கினர்கள், சாத்தானை வைத்து செயலாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களை அவர் கண்டுகொண்டார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அந்த இடத்தில் சாத்தானுடைய ஆவிக்கு இடம் இருக்காது. எனவேதான் நாம் ஞானமுள்ளவர்களாக இந்த பொல்லாப்பான காலங்களிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாம் ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். என்னுடைய வீட்டிற்கு ஜெபிக்க வரக்கூடியவர் எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கின்றார், உண்மையிலே பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அவருக்கு இருக்கின்றதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் கூப்பிட்டு வீட்டிற்கு ஜெபிக்க அழைத்தீர்கள் என்றால் அவன் சாத்தானுடைய ஆவியை உங்களுடைய வீட்டில் விட்டுவிட்டு சென்று விடுவான். எனவே இந்த உலகத்தில் நாம் பார்த்தோமே என்றால் சாத்தானும் ஒளியின் தூதனாக வேஷம் பறித்து கொண்டு அவன் இந்த உலகத்தில் அழிந்து திரிந்து கொண்டு இருக்கிறான் என்றும் 2 கொரிந்தியர் 11:14 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவேதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 24:11 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேக பேரை ஏமாற்றுவார்கள் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் மிகவும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். பாருங்கள், நமது அரசாங்கம் நல்ல ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கின்றது. அதே போல் ஒரு கும்பல் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடுகின்றது. எங்கு நல்லது நடக்கின்றதோ அந்த இடத்தில் தீமை நடக்க சாத்தான் ஏவிக்கொண்டு இருப்பான். எனவே நாம் எளிதாக
நல்ல நோட்டு எது கள்ள நோட்டு எது என்று கண்டுகொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பது அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். எனவே இந்த கடைசி காலகட்டங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நடந்தோமே என்றால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 2:2 வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகின்றார்கள், நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்துகொள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அநேக பாஸ்டர்மார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து செயலாற்றுகிறார் என்று அநேக குடும்பங்களை கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வஞ்சித்து பறித்து கொண்டு சாத்தானுடைய வழியில் அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அவர்கள் பிரசங்கிக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் திருச்சபை பற்றி தவறாக பேசுவார்கள், அன்னை மரியாளை பற்றி தவறாக பேசுவார்கள், புனித சூசியப்பரையும் புனிதர்களுடைய உறவையும் வான தூதர்களையும் பற்றி தவறாக அவர்கள் இந்த பைபிள் இல்லாததை போதிப்பார்கள். அதை கேட்டு அந்த மாய மயக்கத்திலே அநேக மக்கள் தன்னுடைய ஆத்துமாவை கூட இழந்து போய் இருப்பதை என்னால் கவனித்து பார்க்க முடிகின்றது. ஒரு சகோதரி என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார்கள். நான் இந்து மதத்தை சார்ந்தவள், 7-8 முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்க திருச்சபையிலே நான் விசுவாசமாய் இருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் ஒளியின் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர் என்னை குழப்பி கொண்டு இருக்கின்றார். நீ கோயிலுக்கு போகக்கூடாது, நற்கரணை வாங்கக்கூடாது, ஜபமாலை சொல்லக்கூடாது என்று. அந்த சகோதரி என்னோடு பேசக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு நான் அறிவுரை சொன்னேன், நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற, உங்களை எளிதாக ஏமாத்தி விடுவான். நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் ஒரு நாள் மக்களுக்கு சொல்லுவேன். எனவே ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைப்பார். நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். அதே போல் ஒரு சகோதரர் என்னோடு பேசிக்கொண்டு இருந்தார். அவர் என்னை என்னிடம் கேட்டார், ஃபாதர், ஒரு போதகர் ஒரு பாஸ்டர் என்னுடைய வீட்டிற்கு ஜெபிக்க வந்தார். ஜெபிக்க வந்தவுடனே சொல்லிவிட்டார், இந்த குடும்பத்தில் ஏதோ தடைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார். அந்த நாளில் இருந்து என்னுடைய மனைவி அதை நினைத்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள் கடந்து சென்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று அப்பொழுது அந்த சகோதரிடம் நான் சொன்னேன். பாருங்கள், உண்மையிலே அந்த பாஸ்டர் ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஜெபித்திருந்தார் என்றால் அந்த தடைகளை எடுத்து மாற்றக்கூடிய செயல்களையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருப்பார். எனவே இது போலியான தீர்க்க தரிசனம், கவனமாய் இருங்கள் என்று அவருக்கு அறிவுரை சொன்னேன். போன் வழியாக அவருக்கு ஜெபம் செய்து அவருடைய மனைவிக்காகவும் நான் ஜெபித்து கொண்டேன். அன்பார்ந்தவர்களே, கவனமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தெருவிலும் அநேக போலி பாஸ்டர்கள் என்று சொல்லி அவர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒளியின் தூதனாய் இருக்கிறார்கள். ஏமாந்து போக வேண்டாம், கவனமாய் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாயானுடைய துணை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த கடவுளுடைய பரிசுத்த ஆவியை மட்டும் நம்பி நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது, நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது, இந்த வரத்திற்காக மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே என்று. அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பகுத்தறியும் ஆற்றலை எங்களுக்கு தருவேன், எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, போலி இறைவாக்கினர்களையும் போலி போதகர்களையும் போலி ஊழியர்களை கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் அது பிரசன்னத்தை தேடி வரக்கூடிய எங்களை கைவிட்டு விடாதபடி, நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் விடாதபடி, துன்பத்திலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுமப்பாம், பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை எங்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. குறை சொல்லிவிடாதபடி, மற்றவர்களை ஏளனமாய் பேசிவிடாதபடி, உண்மையோடு நடக்கக்கூடிய உண்மையின் ஆவி எங்களுக்கு கொடுப்பீராக, பகுத்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவி எங்களுக்கு தருவீராக. புனித பவுலடியாருக்கு கொடுத்ததை போல், சீடர்களுக்கு கொடுத்ததை போல் ஆவியினால் எங்களை நிரப்பிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அறியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய மகனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுது நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.